ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகே. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கழுத்து வலிக்கான காரணமும் அதோடய தீர்வு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து கழுத்து வலின்றது இப்போ காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறுது, ஸ்லீப்பிங் பொசிஷன் மாறுது. சில பேருக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வந்து ஹெல்மெட் வந்து ஹெவியாக போடுறது, சில பேருக்கு வந்து ட்ராவல் மூலியமாக வரக்கூடிய சில ஸ்ட்ரெயின், சரிங்களா, இந்தமாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு நடக்கும் போது உங்களுக்கு கழுத்து எலும்பு தேமாக நடக்க ஆரம்பிக்குது. இது எந்த ஏஜ் குரூப் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பைக் ரைடர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. சில பேர் வந்து வயிறு தூக்கி வேலை செய்கிறவங்க, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஷோல்டர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணி வேலை செய்கிறவங்க, இந்த பெயிண்டர்ஸ்க்கு, இல்லை வந்து சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ்க்கு, நிறைய சடனில் லைஃப் ஸ்டைல் மூவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பேக் பெயின், அந்த நெக் பெயின் வந்து ரொம்ப காமனான விஷயம் மாறிடுச்சு. சில பேருக்கு வந்து டிஸ்க் பல்ஜுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாறிடுது. ஏன்னா டிஸ்க் பல்ஜுன்றது இப்போ சின்ன பசங்க கூட வர ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் 15 to 16 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ரெமெடி இருக்குது, ஒன்றா நான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன விஷயம் அப்படின்னா, கழுத்து வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, தாங்க முடியல, எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், சரிங்களா. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் கோத்ரு பண்ணேன். நிறைய நெக் பெயின் ரீஜனுக்கு வரவங்கக்கிட்ட வந்து நிறைய ரீசன்ஸ் கேட்டேன், என்ன விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, என்னென்ன விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எதனால் இந்த பெயின் வந்தது, எத்தனால அந்த பெயின் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, வந்து எனக்கு மயக்கம் வரும்போது, அதாவது தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, சுற்றி எனக்கு தலைவலி இருக்கும், கழுத்து வலியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வலி வரும்போது சில பேருக்கு வந்து மயக்கமோ வாமிட்டோ வருது பார்த்தீங்களா, இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நார்மலாக கழுத்து வலி இருக்குது, கொடாச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நெட்டு அடிக்கிறது, சில பேருக்கு வந்து மசாஜ் மாதிரி பண்ணுறது, நிறைய விஷயம் பண்ணிவிட்டு, இப்போது ரீசெண்டாக வந்து ஒருத்தரை பார்க்கும்போது சீரோ ப்ராக்டிக் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நெக் பெயின் வந்து நல்லா ரிலீஃப் இருந்திருக்கு, அகெயின் திருப்பியும் வந்து 1 to 2 weeks வந்து பெயின் அதிகமாகிட்டு அதை விட அதிகமாகிருக்கு, ஓகேங்களா. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் நெக்குக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, சடனாக இன்ஸ்டண்ட்டாக குயிக் ரிலீஃபாக பார்க்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பெயினில் ரிலீஸ் பண்ண பாருங்கள். ஸோ பெயினை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, அகெயின் திருப்பி உங்கள் வந்து பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு விஷயம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோமே, ஒரு மொபைல் வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, இல்லை சடனாக தூக்கி போடுறது, ஃபோன் பேசி தூக்கி போடுறது எல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்மே போல் வச்சுக்கிறீங்க. சப்போஸ் அந்த ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சி போச்சு, வேறு ஒன்று நீங்கள் டிஸ்பிளே மாற்றிட்டீங்க அப்படின்னா, அதோடய ஒரிஜினாலிட்டி அதில் இருக்குமா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மொபைல் மேலே இன்னும் அதிகமாக கேர் எடுத்துப்பீங்க, தூக்கி தான் நம்ம ஜாயிண்ட்டும். ஸோ நார்மலாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்கள் நார்மலாக பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கான கேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஜாயிண்ட் வந்து அதிகமாக வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு, இது சரியாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மசில் வீக்னஸை பொறுத்து மட்டும்தான் உங்களோட ட்ரீட்மெண்ட் மாறும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கணும், அந்த ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் சரி பண்ண பார்க்கணும், சரிங்களா. ஸோ இப்போ கழுத்து வலிக்கான காரணங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து தேமானம், சரிங்களா. அந்த தேமை நடக்கிறதுக்கு காரணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா, கழுத்து குடச்சலாக இருக்குது, கழுத்து வந்து விட்டு போகிறமே வலி இருக்குது, படுத்து இருந்தால் வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி ஃபீல் இருக்குது. ஏன்னா உங்கள் பாடியில் வந்து டீஹைட்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மசில் ஃபைபர்ஸில் வந்து உங்களுக்கு லாக் ஆக ஆரம்பிக்கும். அது எங்கே மசில்ஸில் அதிகமாக காமிக்கும் அப்படின்னா, இந்த தோள்பட்ட வலி, சரிங்களா, அந்த தோள்பட்டையில் இந்த கழுத்தில் வந்து உங்களுக்கு காமிக்கும், அப்படி இல்லைனா தொடையிலையும் இடுப்பிலும் காமிக்கும், ஓகேங்களா. இந்த மசில் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு மசில் அந்த பாடியில் வாட்டர் கண்டென்ட் வந்து எடுத்துக்கும். ஏன்னா ஹியூஜ் மசில், இந்த மசில்ஸ் தேவையான வாட்டர் கண்டென்ட் நல்லா கொடுத்தோன்னாதான் நம்ம ஜாயிண்ட் ஃபுல்லாக வந்து மொபிலிட்டி கிடைக்கும், நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும். இது வந்து சடனாக வந்து அஃபெக்ட் ஆகுது, தண்ணி குடிக்கல, இல்லை வந்து பாடி ஹெல்த்தியாக பார்க்கல, இல்லை ஒழுங்காக சாப்பிடலாம், நம்மளோட ஹீட் பாடியில் இருக்கக்கூடிய உஷ்ண லெவலில் வந்து நம்ம ஜாயிண்ட்டை வந்து ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சோம். இதனால் மூமெண்ட் பண்ணும் போதோ, இல்லை ஏதாவது சடனாக வந்து பெண்ட் பண்ணும் போதோ, இல்லை படுத்து ஏந்துக்கும் போது உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு கழுத்துக்கு கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் மொபிலிட்டி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். எனக்கு வலி இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வலி வரதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ ஓகேப்பா, எனக்கு நான் எல்லா எக்ஸசைஸும் பண்ணிகிட்ருக்கேன், இந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வலி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு தேவையான ரெக்கவரி பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியட் கொடுக்கும். அதாவது அந்த மசிலுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கும். சில பேர் வந்து டேப்பிங் போடலாம், இந்த சுளுக்கு பேண்டேஜ் இருக்குல்ல அது வாங்கி ஒட்டிக்கலாம். சில பேர் வந்து சுளுக்கு பேண்டேஜ் வாங்கி ஒட்டும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒட்டும் போது பெயின் லெவல் அதிகமாகும். சில பேருக்கு வந்து சுளுக்கு பண்ணி ஒட்டி வலி அதிகமாச்சுப்பா, சரியாகலை அப்படின்றீங்க பார்த்தீங்களா. ஸோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல ஒட்டணும் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது.
அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சுளுக்கு பேண்டேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். கழுத்துக்கு, தோள்பட்டிக்கு, இடுப்புக்கு, பேக் பெயினுக்கு, முட்டி வலிக்கு, இது எல்லாமே வந்து சுளுக்கு பேண்டேஜ் எப்படி ஓட்டணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, கழுத்து வலிக்கு எந்தெந்த கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த கண்டிஷன் என்னன்னா, சர்விக்கல் போன் வந்து இந்த நெக் போன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தேமான் நடக்கும். தேமான் நடந்து அதோட டிஸ்க்கு வந்து சின்னதாக ஆரம்பிக்கும். டிஸ்க் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு போனுக்கு நடுவில் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கும். அது சின்னதாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிட்டு ரேடியேட்டிங் ஃபுல்லாக பெயின் இருக்கும். இந்த தோள்பட்ட வலி, கை வலி, சரிங்களா, இது ஃபுல்லாக வந்து கை அளவு இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து மறுத்து போகிற அளவுக்கு கூட வந்து பெயின் லெவல் க்ரியேட் ஆகலாம். சில பேருக்கு வந்து இந்த வாமிட்டிங் வருது, இந்த மயக்கமாக வருது என்ன காரணம் அப்படின்னா, இங்கே கழுத்து வலி வரும்போது என்னாகனா, இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ், ட்ரபீசியஸ் இருக்குது, அந்த லிவேட்டாஸ் கேப்லாம் இருக்குது, இந்த மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த புல் ஆகும்போது என்னாகும்னா, பிளட் சர்க்குலேஷன் லோ ஆகும்போது உங்களுக்கு மயக்க நிலை வரும். நீங்கள் பண்ணவும் பாருங்களேன், கழுத்து வலி இருக்கும்போது பாருங்களேன், இந்த இடமும் சேர்ந்து வந்து ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. டேர்ன் பண்ணும்போது ஒரு பொசிஷனுக்கு மேலே வந்து நீங்களால் டேர்ன் பண்ண முடியாது கழுத்தை. இதனால தான் வந்து உங்களுக்கு மயக்க நிலை வருது. நீங்கள் பண்ணும்போது சில பேருக்கு வந்து நடுமுதுகிற்கும் வலி வருது அப்படின்னா, உங்களுக்கு படுத்து எழுந்துக்கும் போது சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் ஐஆர்ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு பெயினை ரிலீஸ் பண்ணுங்க. மசிலுக்கு தேவையான ஜென்ரல் மசாஜ் கொடுக்கணும், நடுமுதுகில் கொடுக்கணும். ஸோ உங்களால் கொடுக்க முடியாது, வேறு ஒருத்தவங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஹாட் வாட்டர் பேக் ஒருத்தரும் கொடுக்கலாம். சரிங்களா? சடனாக ரிலீஃப் பண்ணணும், வீட்டில் இருக்கும்போது பெயின் ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது போல் டெக்னிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எத்தனை நாளில் பெயின் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மசிலோட மொபிலிட்டி செக் பண்ணுவாங்க. அந்த மொபிலிட்டி பார்த்துட்டு உங்களோட கிளைடிங் ஸ்லைடிங் மூமெண்ட்டை வந்து நெக் ரீஜனில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு மொபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அது இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீடிங் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் தேவைன்னா கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இல்லைனா மேனுவல் டெக்னிக் மூலமா அந்த பெயினை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவனையும் நெக் பெயினுக்கு வந்துட்டிங்கன்னா பயப்படாதீங்க. இந்த வலியை வந்து சரி பண்ணுறதுக்கான சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இதை சரி பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து அது போகாது. ஏன்னா தேமானவருக்கும் போகாத அளவுக்கு சடனாக ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து சர்விக்கல் ரீஜன் வந்து ரொம்ப வந்து தேமானம் நடந்து சர்விக்கல் ரெடிக்குலோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது பெயின் வந்து ஃபுல்லாக ரெடிட் ஆகுது. தோள்பட்ட வரைக்கும் வலிக்கும், சில பேருக்கு வந்து ஹார்ம்ஸ் வரைக்கும் வலிக்கும், சில பேருக்கு வந்து ஹேண்ட் வரைக்குமே வலிக்கும். இதெல்லாம் வந்து ஐசிடி போட்டு இந்த ட்ராக்ஷன் கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணி பெயினை ரெடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து டியூமர் ஃபார்ம் பண்ணியிருக்கும், ரொம்ப ரேராக தான் அது. சரிங்களா? சில பேருக்கு வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க, இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஆட்டோமேட்டிசிஸ் இருக்குது அப்படின்னா சர்விக்கல் ரீஜனில் பெயின் வருது ரொம்ப காமன். அதை சரி பண்ணுறதுக்கான வழி வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் ஸ்ட்ரெச்சிங்கும் சொல்லித்தருவேன், ஸ்ட்ரென்தனிங் சொல்லித்தருவேன். வாங்க வீடியோவில் போகலாம். நெக் மசில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மூமெண்ட்ஸ் ஒரு 10 times கொடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என் கூட சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா ரிலீஃப் நல்லா தெரியும். ஸோ எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து 5-5 counts தரேன். நீங்கள் பண்ணும்போது 10-10 counts பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ரெண்டு செட்டாக பண்ண ஆரம்பிக்கலாம், கரெக்டாக இருக்கும். என் கூட சேர்ந்து 5-5 பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் இந்த ரொட்டேட் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஒன் வந்து என்ன, சைட் பெண்டிங். 1 ஹோல்ட் பண்ணுங்கள், 5 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் ரிலாக்ஸ். நீங்கள் நெக் மசில்ஸ்க்கு பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே தோல் பட்டிக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு சில எக்ஸசைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். 5 seconds வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து நீங்கள் ரிலீஃப் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து பெண்ட் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட்டில் சைடில் இல்லாமல் இந்த சைடில் வந்து நீங்கள் பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. கையை வந்து நீங்கள் கீழே தொங்கப்பட்டு பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுட்டு கூட நெக்கை வந்து பெண்ட் பண்ணலாம். 5-5 seconds பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5. இது போல் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து
ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், ஃபைவ் செட்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ரொட்டேஷன் பண்ணணும், அப்புறம் சைட் பெண்டிங் பண்ணணும், வந்து ஃப்ளைட் பெண்டிங் பண்ணணும். ஸோ இந்த மூணு எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்க ஸ்டெர்னோக்ளியர் மாஸ்டாய்டு மசில் டைட் ஆனாலும் சில பேருக்கு வந்து நெக் ரீஜனில் பெயின் வரும். அது எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னா, கழுத்தை ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்போ இடம் மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடம் மசில் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மசில்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரொட்டேட் பண்ணி இப்படி 1, 2, 3, 4, 5. ஓகே, 1, 2, 3, 4, 5. பெண்ட் பண்ணுறீங்க சரிங்களா, ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி 1, 2, 3, 4, 5. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது, இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நீங்கள் இந்த மசில்ஸ் உண்டான ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ். ஸோ மொத்தம் 4 எக்ஸசைஸ் வித்துருக்கேன், ஃப்ரண்ட்டு சைடுக்கு பேக்குக்கு நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த்னிங் பண்ண போகிறோம். ஸ்ட்ரென்த்னிங் எப்படி பண்ண போகிறோம்னா, நெக் மசில்ஸ்க்கு தேவையான ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. ஸோ ஷோல்டர் தோல் பட்டியும் நீங்கள் கவனித்து நீங்கள் மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இது ஃபுல்லாக வந்து நெக் ரீஜனில் இருக்கக்கூடிய பெயினை வந்து சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்னிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஐசோமெட்ரிக் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் மசில்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. கையை வந்து இப்படியும் வைக்கலாம், இல்லை இப்படியும் வைக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும், 1, 2, 3, 4, 5. ஸோ நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த மசில் பாருங்கள் இப்படி 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ். ஸோ இந்த நெக்கில் இருக்கக்கூடிய ஸ்டெனோக்ளோ மேஸ்டார் மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. 1, 2, 3, 4, 5. ஓகே சொல்லுங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ ரெண்டு மசில்ஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சைட், இப்படி வச்சுட்டு அழுத்தம் கொடுக்கணும், 1, 2, 3, 4, 5. இது எல்லாமே வந்து 5 செகண்ட்ஸ் பண்ணுங்கள் சொல்லுங்கள், 1, 2, 3, 4, 5. சைடில் 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 சரிங்களா. ஸோ இங்கே ஃப்ரண்ட் மசில்ஸ்க்கும் சைடில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, சிம் டக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்படின்னா, கழுத்தை வந்து ஃபார்வர்டாக பார்த்தீங்களா, அதை இப்படி கொண்டு வரும். சில பேருக்கு வந்து டபுள் சின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது போல் 1, 2, 3, 4, 5 சைடில் பாருங்கள். நெக்கு வந்து ஃபார்வர்ட் மூவாக இருக்குது அப்படின்னா நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, 1, 2, 3, 4, 5 பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5. இது போல் நெக் மசில்ஸ் வந்து நீங்கள் அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நெக் மசில்ஸுக்கு தேவையான சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சர்க்குலேஷன் நல்லா இருந்ததுனாலே உங்களுக்கு பெயின் லெவல் ரிடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்த்னிங் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய ட்ரப்பீசியஸ் மசில்ஸ், லிவிடாஸ் கவலை மசில்ஸ் ஸ்ட்ரெச் பார்த்தோம். இப்போ ட்ரப்பீசியஸ் மசில்ஸ்க்கான ஸ்ட்ரெச் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிட்டிங்லேயே பண்ணலாம், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சிட்டிங்கில் பண்ணிங்கனாலே ஓகே, கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்படி வச்சுட்டு டவுன்வர்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நெக் ரீஜன்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுறதை பார்ப்பீங்க. ஓகே, கை வைங்க, வச்சுட்டு டவுன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். கையை மட்டும் டவுன்வர்டாக மூவ் பண்ணுறீங்க, என்னென்னா கை ஸ்டிப்பாக வச்சுட்டு இந்த கையால் வந்து பிடிச்சி இழுக்கிறீங்க. பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரப்பீசஸ் இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்டிப்பாக வச்சுட்டேன் ஓகே, இந்த கையால் இந்த கையை வந்து நான் இழுக்கிறேன். இழுக்கும் போது பின்னாடி இருக்கக்கூடிய லேட் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேப்லா ரீஜன் சொல்லுவோம், அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகாதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மிட் ஃபைபரும் அண்ட் அப்பர் ஃபைபரும் ட்ரப்பீசஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது ஸ்ட்ரெச் ஆச்சுனாலே உங்களுக்கு கழுத்தில் ஒரு ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, பாரமாக ஒரு விஷயம் இருக்குது, அந்த பாரம் வந்து கம்மியாகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தாலோ புரிஞ்சிருந்தாலோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, பாய்.